ஃப்ரெண்ட்ஸ், ஹெச்பிசிஎல்ல தான் வந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் சேர்த்து இன் ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா 80,000 மேலே உங்களுக்கான சேலரியே வந்து வரும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிரேடில் வந்து இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 294 வேகன்சி வந்து இருக்குது. ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் அனைவருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நாம் பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டடில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து 22 ஜூலைக்குள்ளார வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் போஸ்டிங் வந்து பாருங்கள் இதிலேயே வந்து கிரேட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தோன்னா இதில் வந்து பாருங்கள் கிரேட் E2 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்த கிரேடுக்கு வந்து E3 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பொசிஷன் படி உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து 4 இயர் வந்து நீங்கள் ஃபுல் டைமில் வந்து ரெகுலரில் வந்து நீங்கள் வந்து ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல்னா ஸோ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஃபீஸருங்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி ஆஃபீஸருங்கிற கேட்டகரி. ஸோ அதுக்கப்புறம் சேஃப்டி ஆஃபீஸர்லேயே வந்து பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஆஃபீஸர்லேயே வந்து கேரளாவுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் E2 கேட்டகரியில் வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள் சீனியர் மேனேஜர், அதே மாதிரி மேனேஜர் லெவல் கேட்டகரிக்கெலாம் வந்து C/D கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டைமில் வந்து நீங்கள் ரெகுலரில் வந்து அந்த 11 டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேகன்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் வந்து பாருங்கள் உங்களுக்கு 25 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து இருக்குது. இதிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரிலாக்ஸேஷனுமே இருக்குது, அது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக வந்து இதில் நிறைய கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 3 கேட்டகரிக்கு மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் கேட்டகரி, ஸோ பிளண்டிங் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து லா ஆஃபீஸரு, லா ஆஃபீஸர்லேயே வந்து HR கேட்டகரி, மேனேஜர், சீனியர் மேனேஜர், இதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மீது எல்லாருமே வந்து ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். இதில் வந்து பாருங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் இந்த ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். ஸோ மெக்கானிக்கல்லாம் வந்து பாருங்கள் மெக்கானிக்கல், அப்புறம் ப்ரொடக்ஷன் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இவங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, அதுக்கப்புறம் சிவில்னா சிவில் முடிச்சிருக்கணும். கெமிக்கலில் வந்து பாருங்கள் கெமிக்கலு, பெட்ரோ கெமிக்கலு, பெட்ரோலியம் ரிஃபைனிங், பெட்ரோ கெமிக்கல்லே வந்து பாருங்கள் தனியாக கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸு, IT இந்த மாதிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் நான் சொல்லியிருந்த பார்த்தீங்களா, குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்னா வந்து எந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த ரோலில் வந்து இருக்கணும். பிளண்டிங் ஆஃபீஸர்னா அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. லா ஆஃபீஸருக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேட்டகரி வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து CBT வந்து இருக்கும், அதுக்கப்புறம் வந்து குரூப் டாஸ்க் இருக்கும், அப்புறம் பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி சப்ஜெக்ட்டில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் CBT-யில், அதே மாதிரி வந்து நோ நெகட்டிவ் மார்க்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி லெவல்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு E2 கேட்டகரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 50,000 வந்து 160,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ 50,000ங்கிறது உங்களுக்கான பேசிக் பே தான். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியர்னன்ஸ் அலவன்ஸு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் HRA, ஸோ உங்களுக்கு நிறையா வந்து இதில் வந்து அலவன்ஸ் மட்டுமே வந்து வரும். இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு ரைட் சைடே கொடுத்துட்டாங்க. CTC வந்து பாருங்கள் பர் ஆனம்க்கு வந்து உங்களுக்கு 16.26 lakhs வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து E2 கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து அடுத்த கேட்டகரி வந்து சி கிரேடு, அதுக்கு வந்து பாருங்கள் 80,000 வந்து உங்களுக்கு வந்து 2,20,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். இந்த மாதிரி வந்து சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 1 lakh உங்களுக்கான சேலரியை வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனிவர் இன் இந்தியா தான் உங்களுக்கு வந்து, ஸோ உங்களுக்கு எங்கே வேணாலும் இந்தியாவுக்குள்ளே வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து E2 கேட்டகரிக்கு வந்து அது எவ்வளோ வேகன்சி தனியாக இருக்குது, அது வந்து கம்யூனிட்டி வரையே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும், hindustanpetroleum.com இந்த வெப்சைட்டில் போனது உங்களுக்கு கேரியர்னு ஒரு லிங்க் இருக்கும், அதில் போய் கரண்ட் ஓப்பனிங்னு இருக்கும், அதில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் உங்களுக்கு வந்து 22 ஜூலைக்குள்ளார வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து எந்த விதமான ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 1,180 rupees வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் எல்லாமே இதில் வந்து இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.
ஸோ அதே மாதிரி இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.